everybody, welcome back to Coffee Table Talks and Ada Onga Uma. So, இன்னைக்கு நம்ம வந்து Made in India brands பத்தி பார்க்க போறோம். So, Made in India-ல வந்து bigger level brand இருந்தாலும் middle size-ல இருக்கிற இந்த brands பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் ப்ரோமோட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்காது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலா ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியவும் செய்யாது. பட் டெஃபினெட்லி இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் அண்ட் டாப் ரிவ்யூட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். நான் காசு கொடுத்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு சிலது பிடிச்சிருக்கு, சிலதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் உமா அண்ட் இது வந்து காஃபி டேபிள் டாக்ஸ். இங்கே வந்து நீங்கள் ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறையா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த நோட்டோட டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஹிட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வந்து இந்தியன் பிராண்ட் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மனசுக்கு வந்தது ஆர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாப்புலராக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூசி கெமிஸ்ட்ரி. ஸோ ஜூசி கெமிஸ்ட்ரியோட ரோஸ் வாட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ஒன்று. அப்படி என்னடா ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இதுதான் அதோட பல்கேரியன் ரோஸ் வாட்டர் அண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா மற்ற ரோஸ் வாட்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ரோஸ் வாட்டர் தான். அதாவது மற்ற ரோஸ் வாட்டரில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து ஏதோ ஒரு கல்பனம் இருக்குது அப்படின்னு. பட் டெஃபினட்டாக இது வந்து ஒரிஜினலான ரோஸ் வாட்டர். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்தியாவிலேயே ஆர்கானிக் சர்டிஃபைட் அப்படின்னு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்காது. அன்லெஸ் சர்டிஃபைட் அவங்க வந்து ஆர்கானிக் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. பட் வந்து ஜூசி கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஜூசி கெமிஸ்ட்ரி வந்து தேர் சர்டிஃபைட் அண்ட் ஆல்சோ வந்து இவங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம்லேருந்து தான் ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நிறையா இருக்கிறனால நிச்சயமாக ஜூசி கெமிஸ்ட்ரி வந்து உங்களோட லிஸ்ட்டில் இருக்கணும். முக்கியமாக அந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே ஒரு நோட்டில் இன்னொரு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுக்கா ப்ளம் ஆயில். இதை வந்து நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணலை. பட் நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல க்ளோ இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு நல்ல க்ளோ இருந்துச்சு இதில். இந்த மாதிரி ஒரு ஆயில் இது. ஸோ இதை வந்து நான் 2-3 times தான் ட்ரை பண்ணேன். இன்னும் டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கலாம். ஸோ பார்த்த உடனே அதை ஜட்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை. நான் உங்களை ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் பிராண்ட்ஸ் இருக்குது அண்ட் என்ன ரீசன் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் ஹை ப்ரைஸில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வியூவர்ஸாக, சப்ஸ்கிரைபர்ஸாக, இந்தியன் சிட்டிசன்ஸாக நம்ம வந்து எப்படி இதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்த் ரிதம். ஸோ ஏர்த் ரிதமும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிராண்ட். இன்ஸ்டாகிராமில் இவங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ். இவங்களோட கிளென்சிங் பாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஸோ இது வந்து அவங்களோட AHA BHA கிளென்சிங் பாம். இதை பற்றி நிறைய பேருக்கு அவ்வளோவா அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்குது, ரொம்ப சுரசுரப்பாக இருக்குது அப்படின்னு. பட் இதில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது, ஹனி பாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. நான் வாங்கினப்போ அந்த பாம் வந்து ஐ திங்க் இட் வாஸ் நாட் இன் என்ன சொல்கிறது ஸ்டாக்ல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இந்த பாம் வாங்கினேன். ஸோ ஐ கேவ் இட் அ ட்ரை. எனக்கு வந்து பர்சனலியே ரொம்ப பிடிக்கல. பட் பார்ப்போம், இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இதோட இன்னொரு ஒரு வேரியன்ட் தான், வேறு என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொமக்ரெடிட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக லீக் ஆகிடுச்சு, என்னால் வந்து அதை இங்கே கொண்டு வர முடியல. பட் எனிவே ரெண்டுக்குமே நான் வந்து ரிவ்யூ இங்கே இல்லைனா நம்மளோட பிளாக் இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே நான் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்கிறேன். ப்ரொவைடட் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா. ஸோ உங்களுக்கு இதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லி இந்த மாதிரியான இந்தியன் பிராண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் மென்ஷன். காஃபி டேபிள் டாக்ஸில் அவங்க சொன்னாங்க, அந்த வீடியோவை பார்த்தேன், அதில் ரெஃபர் ஆகி நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய பிராண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸுக்கெலாம் அவங்களுக்கு தெரியும் இந்த சேனல்லேருந்து இவங்களாம் வராங்க, அதனால் இவங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் சென்ட் பண்ணலாம் இல்லைனா ஒரு கொலாபரேஷன் பண்ணலான்னு அவங்களுக்கு தெரியும். பட் குட்டி பிராண்ட்ஸ்க்கு தெரியாது. பொதுவாக வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து இந்த தமிழ் பேசுகிற சேனல் ஆர் வந்து ஹிந்தி மட்டும் பேசுகிற சேனல் இந்துக்கெலாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஸோ வந்து நான் இங்கேருந்து வரோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க தயாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நம்ம சேனலுக்கும் நல்ல க்ரோத்தாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நோட்டு தான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூஹோ. ஸோ இந்த மியூஹோ அப்படின்றதும் ஒரு ஒன் ஆஃப் த
க்ரோயிங் பிராண்டு தான். இதோட மியூஹோவோட இந்த க்ளோ சீரம் அப்படின்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் இதை ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி குங்குமாரி ஆயில் தான். பட் இந்த குங்குமாரி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இதை யூஸ் பண்ணலாம். குங்குமாரி ஆயில் இன் ஹைலானிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெண்டுமே வந்து சேர்ந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அது பேர் என்ன, சாண்டில்வுட் எசென்ஷியல், சாண்டில்வுட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப பயந்தேன் இது வந்து ஏதாவது பிரேக்அவுட்ஸ் கொடுத்துருமா அப்படி இப்படின்னு. பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன அந்த ரெண்டு பிராண்டும் சரி, ஜூசி கெமிஸ்ட்ரியும் சரி, மியோஹோவும் சரி, பிரேக்அவுட்ஸ் அப்படின்ற ஒரு பேரே இல்லவே இல்லை. ஸோ வந்து சேஃப் ஆன் ஸ்கின். ஸோ என்னோட ஆக்னே ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இது ரொம்ப சேஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகந்தாவோடது சொல்லாமல் நம்ம வீடியோ இருக்காது. ஸோ நிறைய நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன் அண்ட் நிறைய வீடியோஸில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் டாப் 5 ஆக்னே ப்ராடக்ட்ஸில் கூட சுகந்தா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சுகந்தாவோடது, சுகந்தாவும் மேட் இன் இந்தியா பிராண்டு தான். எப்படி வந்து ஆர்டினரி அப்படின்ற ஒரு பிராண்டு வந்து ஃபாரினில் இருக்குதோ அதே மாதிரி தான் சுகந்தா வந்து இந்தியன் பேஸ்ட் பிராண்ட் வித் ஆக்டிவ்ஸ். அதாவது ஒரு விட்டமின் சியோ, ஒரு நியாசனமைடோ, ஒரு பிஹெச்ஏ, ஏஹெச்ஏ இந்த மாதிரியான ஆக்டிவ்ஸை வந்து இந்தியன் இன்க்ரீடியண்ட்டோட, அதாவது கோட்டோகோலா, சென்டலான்னு சொல்கிற அந்த வல்லாரக்கீரை இதோட, அதுக்கப்புறம் க்ரீன் டீயோட, அதுக்கப்புறம் லோட்டஸோட, இந்த மாதிரியான இந்தியன் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபியூஷனாக நம்ம இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு, முக்கியமாக ஆக்னே ஸ்கின், பிக்மெண்டேஷன் ஸ்கின், ஏஜிங் ஸ்கின்னுக்கு டார்கெட்டடான ஒரு பிராண்டுனா சுகந்தா. ஸோ வந்து உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்குன்னா கண்ணை முடிட்டு நீங்கள் சுகந்தாவில் போய் எதுனாலும் வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், அவங்களோட விட்டமின் சி சீரம், அண்ட் இது வந்து அவங்களோட ரோசப் சீரம். ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். டாக்டர் ஷித்தோட இந்த பீல் இருக்கு இல்லையா, டெய்லி ஜென்டில், எக்ஸ்ட்ரா ஜென்டில் பீல் அப்படின்னு சொல்கிற இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேரால் அப்ரிஷியேட் பண்ணது. இது வந்து ஒரு லோஷன் மாதிரி இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, டோன் பண்ணிவிட்டு, இந்த இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இதை வந்து வீக்லி 2 times 3 times யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜென்டிலாக இருக்கும். அதாவது நம்ம பீல் அப்படின்னா அப்படி தோலாக உறிஞ்சு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து லைக் ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்டிவ்ஸ் நிறையா இருக்கிற ஒரு பிராண்டு தான். ஆக்னேஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கிற ஸ்கின்னுக்கு, நார்மலாக வந்து நம்ம ஏதாவது நார்மல் ரெகுலர் ரொட்டீனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இதெல்லாமே மேட் இன் இந்தியா பிராண்ட்ஸ். ஸோ இது போக வந்து வில்வா, வில்வா பற்றி நான் சொல்லியே ஆனும். வில்வா வந்து, வில்வாவில் நான் அவங்களோட ஸ்கின் கேர் ட்ரை பண்ணல, பட் வில்வாவில் அவங்களோட கோட் மில்க் ஷாம்பூ த பெஸ்ட். இதை வந்து நான் கட்டாயம் சொல்ல என்கிட்ட இப்போ இல்லை, ஆக்சுவலாக சாம்பிள் சைஸ் தான் வாங்கினேன். அதுக்குள்ளே லாக்டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த ஷாம்பூஸ் வாங்கிட்டேன். பட் இந்த வில்வாவோட கோட் மில்க் ஷாம்பு உண்மையிலே ரொம்ப 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 முடியை சாஃப்டாக வச்சுருக்கும். அண்ட் பர்டிகுலர்லி வந்து ஃப்ரிசி ஹேர் இருக்கிறவங்களுக்கு, கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிராண்ட்ஸ்லலாம் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சைஸஸ் கிடைக்கும். ஸோ சில பிராண்ட்ஸில், ஸோ நீங்கள் வந்து சாம்பிள் சைஸஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பபுள் ஃபார்ம் அப்படின்ற ஒன்று. இவங்களும் வந்து சென்னை பேஸ்ட் தான். இவங்களோட ஹேர் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணேன், பிளாக் கிளே ஹேர் டீடாக்ஸ் ஹேர் மாஸ்க். நான் இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இந்த டீடாக்ஸ் ஹேர் மாஸ்க் வந்து என்ன பண்ணோன்னா எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். முக்கியமாக நம்ம ஹேர் வந்து இச்சியாக பொடுகு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த ஹேர் மாஸ்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கிறனால என்னால் ட்ராவலிங் அப்போ கொண்டு வர முடியல. பட் டெஃபினெட்லி இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பபுள் ஃபார்ம், வில்வா, டாக்டர் ஷேத், அர்த் ரிதம், சுகந்தா, அப்புறம் ஜூசி கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வேற என்ன, மியூஹோ, இது எல்லாமே வந்து அப்கமிங் இந்தியன் பிராண்ட்ஸ். நம்ம நிச்சயமாக அவங்களாம் பார்த்துட்டே இருக்கணும். பிகாஸ் ஒன் டே ஆர் தி அதர் வந்து இவங்க வந்து வேறு லெவல் போயிடுவாங்க. இப்போவே நிறைய பேர் வேறு லெவலில் இருக்காங்க, அவங்க வேறு லெவலில் போயிடுவாங்க. ஸோ இதுதான். அண்ட் நிறையா பேருக்கு டவுட் இருக்கும், இந்த பிராண்ட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம கடையில் அவைலபிள் பிராண்ட் மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு. என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் அவைலபிள் இருக்கிற பிராண்ட்ஸ் வந்து பப்ளிக் ஃபண்டிங் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு அந்த பப்ளிக் ஃபண்டிங் இருக்காது, இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ எல்லா காஸ்ட்யூம் கவர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன எல்லா பிராண்டுமே ஆர்கானிக், அதாவது நேச்சுரல்,
ஆர் கெமிக்கல் ஃப்ரீ பிராண்ட் தான். ஹார்ஷ் கெமிக்கல்ஸோ பேட் கெமிக்கல்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் அப்படின்றது ஜாஸ்தி ஆகிடும். அண்டு வந்து நான் சொன்ன மாதிரி இவங்க யாருக்குமே வந்து பெருசாக ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்னு கிடையாது. நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இந்த இடத்துலையோ இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒன் ஆர் டூ ஸ்டோர்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்டோர்ஸில் வந்து ஏதாவது பிளேஸ்மெண்ட் இருக்கலாமே தவிர இதை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. பட் வந்து டெஃபினெட்லி தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வொர்த் ப்ரைங். அண்ட் முக்கியமாக நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். ஸோ இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ இல்லைன்னா வந்து ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை பிளான் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் உமா. அண்ட் மறக்காமல் நீங்கள் இந்த பிராண்ட் எல்லாத்தையும் நான் சொல்லி செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா மறக்காமல் காஃபி டேபிள் டாக்ஸ்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம சேனலுக்கும் விசிபிலிட்டி கிடைக்கும். அண்ட் நம்மளை மாதிரியான ரீஜனல் தமிழ் ஸ்பீக்கிங் ஆர் எனி ரீஜனல் லாங்குவேஜ் பேசுகிற பிளாகர்ஸ்க்கு யூடியூபர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த நோட்டோட டாடா, பை பை ஃப்ரம் குமார்.